ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு போகிறோங்க. 2 மந்த்ஸ் லீவுங்க, எங்கே லீவுக்காக நம்ம ஊருக்கு போகிறோம். அப்படியே என் பெரிய பையனும் 12th முடிச்சுட்டு அவனை காலேஜ் சேர்க்கவும் போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இது வெளியிலேருந்து எடுக்கிறேங்க உங்களுக்கு. துபாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வேர்ல்ட்ஸ் பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டுங்க. அதுக்கப்புறம் லார்ஜஸ்ட் டெர்மினலும் வந்து துபாய் தாங்க. இப்போ நம்ம துபாய் ஏர்போர்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோங்க. நிஜமாகவே இது ஒரு பிஸியான ஏர்போர்ட் தாங்க. ஏன்னா இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸ் வந்து இங்கே ரொம்ப ஜாஸ்திங்க. அதுக்கு ரீசன் வந்து மோஸ்ட் ஆஃப் த கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் வந்து இங்கேருந்து தான் போகுங்க. இப்போ யூஎஸ், யூகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டென்மார்க், நார்வே, இந்த மாதிரி கண்ட்ரிக்கு வந்து ட்ராவலிங் டைம் ரொம்ப ஜாஸ்திங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா டைரக்ட் ஃப்ளைட்டில் போகாமல் கனெக்டிங் ஃப்ளைட்டில் போவாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேறு ஃப்ளைட்டோ மாறி போவாங்க. இது கொஞ்சம் ஃபேரும் வந்து கம்மியாக இருக்குங்க இந்த மாதிரி கனெக்ஷன்ஸில் போகும்போது. இப்போ நம்ம வந்து லக்கேஜெல்லாம் செக்இன் பண்ணிட்டு போர்டிங் பாஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக்கப்பும் அதுக்கு முன்னாடி இமிக்ரேஷனும் முடிப்போம். இமிக்ரேஷன் அண்ட் செக்யூரிட்டி செக்கப்பில் வந்து நம்ம கேமராலாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இப்போ நம்ம வந்து போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு, செக்இன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லக்கேஜெல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இமிக்ரேஷனுக்கு போவோம். இங்கே வந்து ஸ்மார்ட் கேட் இருக்குதுங்க. நம்ம பாஸ்போர்ட்டை வச்சே அந்த ஸ்மார்ட் கேட் வழியாக இமிக்ரேஷனை முடித்தாச்சு, செக்யூரிட்டியை முடித்தாச்சு. இப்போ நம்மளுக்கு கேட் நம்பர் 11 சொல்லியிருக்காங்க, அங்கே தான் நம்ம ஃப்ளைட் இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி நம்ம கேட் நம்பர் 11க்கு போகிறோங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டுன்றதுனால நம்ம கேட்டுக்கு வந்து ட்ரெயினில் தான் போகிறோம். இப்போ வந்து லிஃப்ட் ஏறி 4th ஃப்ளோருக்கு போயிட்டு அங்கேருந்து கேட் நம்பர் 11 தேட போகிறோங்க. எனக்கு வந்து லிஃப்ட்டில் விட எஸ்கலேட்டரில் போகிறது தாங்க பிடிக்கும். ஒரு வழியாக 11க்கு ரீச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்குங்க. அங்கே போய் நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம். சாக்லேட்ஸு, பர்ஃப்யூம்ஸு, பார்த்திங்கன்னா வைனு, அதுக்கப்புறம் விஸ்கி, ரம், இந்த மாதிரி கூட கிடைக்குங்க. அதாங்க ஃபாரின் சரக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது தாங்க. நான் பார்த்திங்கன்னா சாக்லேட்டெல்லாம் கொஞ்சம் ஷாப் பண்ணிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் எங்கள் கேட் நம்பர் 11 தேடி பிடிச்சி போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் கழித்து தாங்க நம்ம ஃப்ளைட்குள்ளே ஏறணும். நம்ம போர்டிங் பாஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் கிளாஸு ஃபஸ்ட் கிளாஸை ஏற்றிட்டு அப்புறம் நம்ம எக்கானமி கிளாஸை ஏற்றுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ளைட்குள்ளே போகிறோம், நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க. ஒரு வழியாக நம்ம சீட்டை தேடி பிடிச்சி உட்காந்தாச்சுங்க. இப்போ தான் நிம்மதியாச்சுங்க. ஒரு 4 மணி நேரம் கழித்து தான் ஃப்ளைட்குள்ளே ஏறியிருக்கோம். கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டோங்க. இவங்க வந்து நம்மளுடைய ஹேண்ட் லக்கேஜை வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அங்கே மேலே தாங்க வைக்கணும் ஹேண்ட் லக்கேஜ் எல்லாம். ஃப்ளைட்குள்ளெல்லாம் ரொம்ப வீடியோ எடுக்க முடிலங்க. ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சுங்க நம்ம ஃப்ளைட்டு. ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது ஊருக்கு போகிறன்றது. அதுவே ஒரு 1 இயர் கழித்து போகிறதுனால ஹாப்பியாக இருக்குது. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் 3:30 வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. கட் ஃப்ரூட்ஸு, நட்ஸ் போட்ட மூஸு, அதுக்கப்புறம் ஒரு கப் கேக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு குழம்பு கொடுத்தாங்க, ஒரு மட்டன் கபாப் கொடுத்தாங்க, ஸ்க்ராம்பிள் எக் வித் சீஸ் கொடுத்தாங்க, மேங்கோ ஜூஸ் கொடுத்தாங்க, ஒரு பிளாக் டீ கொடுத்தாங்க, மில்க் தனியாக கொடுத்தாங்க, அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ரொம்பவே ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தாங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்க ஆரம்பித்தேங்க. டிவி பார்த்தேன் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு 5 மணிக்கு பார்த்திங்கன்னா வெளியில் க்ளவுட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சன் ரைஸ் ஆகுது பாருங்கள், ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு 1 ஹவர் நான் தூங்கினேங்க. அப்புறம் செம்ம வெயில் அடிச்சிது. என்னான்னு பார்த்திங்கன்னா ஒரு 8:00 ஆகிடுச்சிங்க. அப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே என்டர் ஆகிட்டோங்க. 8:00 க்ளவுட்ஸோட வியூவை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே மேகத்தில் மிதக்கிற மாதிரி இருந்ததுங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இது பார்த்துட்டே போனதுனால எனக்கு டைமே தெரியலைங்க. நான் டிவியெல்லாம் பார்க்கல. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், சூரியன் ரொம்ப அப்படியே சுட்டுச்சுங்க சூரியனை. நம்ம ஃப்ளைட்குள்ளே இருக்க டிவியில் நம்ம டிவியும் பார்த்துக்கலாம், இந்த மாதிரி மேப்பையும் பார்த்துக்கலாங்க. நம்ம எங்கே என்டர் ஆகிருக்கோம், எவ்வளோ டெஸ்டினேஷன் இருக்குதுன்னு. இப்போ நம்ம சென்னையிலே என்டர் ஆகிட்டோங்க. இதுதாங்க நம்ம மெரினா பீச்சு. கீழேருந்து மெரினா பீச்சை பார்த்துருப்போம்.
ஃப்ளைட்லேருந்து மெரினா பீச் வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கு ஒட்டினா மாதிரி ஏரியா தாங்க. மெரினா பீச் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து லேண்ட் ஆகிட்டோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளைட் வந்து லேண்டிங்க்கு ரெடி ஆகுதுங்க. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஸ்லோவாக ஸ்டேபிள் பண்ணிக்கிட்டு ஃப்ளைட்டு அது லேண்ட் ஆகுதுங்க. லேண்ட் ஆக போதுன்னாவே ஒரு சந்தோஷங்க, நம்ம வந்து பத்திரமாக வந்துட்டோம் அப்படின்னு. கண்டிப்பாக ஃப்ளைட் ஏறும்போதும் நான் சாமி கும்பிடுவேன், ஃப்ளைட்டு இறக்கி விட்டதுக்கப்புறமும் சாமி கும்பிடுவேங்க. ஒரு வழியாக ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆகிடுச்சுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற இமிக்ரேஷனும் அண்டு செக்யூரிட்டியை செக்அப் முடிக்கிறதுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப தூரம் நடந்தங்க, கொஞ்சம் தள்ளி தான் கேட் இருந்தது. உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கல்ச்சரில் வந்து நிறைய விதமான ஸ்டாச்சூஸ் அப்புறம் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே நாங்கள் இமிக்ரேஷன் இதுக்கு போயிட்டோம். இமிக்ரேஷன் அண்டு செக்யூரிட்டியை முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து நாங்கள் லக்கேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாமே ரொம்ப டயர்டாயிட்டு அவங்கவுங்க லக்கேஜ் எடுத்துகிட்டு எப்பப்போ வீட்டுக்கு போகலான்னு இருந்தோம். அங்கேருந்து எங்கள் லக்கேஜ் எல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு உள்ளேயே வந்து ஏர்போர்ட் டாக்ஸி, கவர்மெண்ட் டாக்ஸியை நாங்கள் புக் பண்ணிட்டோங்க. புக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பித்தாச்சு. நான் சென்னையில் இருக்க எங்கள் அம்மா வீட்டுக்கு தாங்க ஃபஸ்ட்டு போகிறேன். அதுக்கப்புறம் அத்தை வீட்டுக்கு போவேன் திருவள்ளூருக்கு. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அம்மாவை பார்க்க போகிறேன்ற சந்தோஷமே எனக்கு இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்த டயர்ட்னஸ் எல்லாம் போயிடுச்சுங்க. அதுவும் நம்ம ஊரை பஸ்ஸை பார்த்தோன்னே தான் எனக்கு சென்னைக்கு வந்த ஃபீலே கிடச்சிது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.